ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக, உங்களோட சாய்ஸ் ஃபீலிங்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜோன்லையும் இருக்கிற பெஸ்ட் காலேஜை நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ரிவ்யூ வந்து உங்களுக்காக போட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை ஏரியா, சரியா? அந்த புதுக்கோட்டை ஏரியாவில் ஒரு முக்கியமான காலேஜ், தவிர்க்க முடியாத காலேஜ் கூட சொல்லலாம். அதை பார்த்தீங்கன்னா கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சரியா? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிவ்யூ பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காலேஜும் கூட நம்ம சொல்லலாம். சப்போஸ் இந்த காலேஜில் ஒரு ஏதாவது ஒரு என்கொயரியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸோ ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அந்த கூகுள் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்குரிய தேவைகள் நிறைவேற்றப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட கவுன்சிலிங் கோட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 39005, அதாவது 3905. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் மூலிமா இங்கே எவ்வளோ ஃபில் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 480 சீட் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலிமா ஃபில் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரான்ச், நம்பர் ஆஃப் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 பிரான்ச் தான் ஆனால் இங்கே இருக்குது, சரியா? காலேஜ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர் இயர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 55,000 மட்டும்தான். புதுக்கோட்டை ஏரியாவில் இருக்கவங்களுக்கு, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா இது ஒரு நல்ல காலேஜாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், சரியா? டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 55,000 மட்டும்தான். என்பிஏ அக்ரிடேஷன் வந்து இந்த 5 பிரான்ச்சுக்குமே என்ன பண்ணல, வாங்கவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேக் கிரேடு வந்து பார்த்தீங்கன்னா பி கிரேடு தான் இவங்க வச்சுருக்காங்க, சரியா? கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு மாதிரி இருக்கும் போல், அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேக் கிரேடு வந்து பி கிரேடு தான் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே நேக் வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து ஏ ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து என்ன சொல்லலாம், பெஸ்ட்டான காலேஜ், அதாவது பெஸ்ட்டான லேப் ஃபெசிலிட்டிஸ், பெஸ்ட்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பி கிரேடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், உறுதி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60% தான் பிளேஸ்மெண்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எந்த பிளேஸ்மெண்ட் டீட்டெயிலும் அவங்க என்ன பண்ணல, எதுலேயுமே நம்ம கொடுக்கவே இல்லை. அதுக்கு முந்தின வருஷம் தான் என்ன பண்ணிக்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா புதுக்கோட்டைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சியை ஒட்டி இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்க நிறைய கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காலேஜோட டைய பிடிச்சிருக்கனால ஒரு 60% வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிளேஸ்மெண்ட் இங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை லெவல் கட் ஆஃப் எப்பயும் போல என்னன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஹை லெவல் கட் ஆஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 115 தான், அதாவது 115.5 தான் ஹை லெவல் கட் ஆஃப் ஓப்பன் காம்படிஷனில். பிசி வந்து பார்த்தீங்கன்னா 96.5, பிசிஎம் பார்த்தீங்கன்னா 106, எம்பிசி பார்த்தீங்கன்னா 79, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 96, எஸ்சிஏ எஸ்டியில் யாருமே என்ன பண்ணல எடுக்கல. அடுத்து லோயஸ்ட் கட் ஆஃப் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் தான் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் கட் ஆஃப் ஆயிருக்கு. லோயஸ்ட் கட் ஆஃப் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷனில் 80, பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 76, பிசிஎம்ல 79.6, எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 72, எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 73, எஸ்சிஏ எஸ்டியில் யாருமே என்ன பண்ணல சிவிலையும் ஜாயின் பண்ணலை. அப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓவரால் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஓரளவுக்கு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்க பசங்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்க பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஏன்னா ஃபீஸ் பே பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அதே மாதிரி ஓரளவுக்கு சொல்கிற மாதிரி நமக்கு என்ன இருக்குது, பிளேஸ்மெண்ட் இருக்குது. அதனால் புதுக்கோட்டை ஏரியா, அதாவது அந்த ஏரியா விட்டு நான் வெளியே வரமாட்டேன், அங்கே தான் நான் படிப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.